சகரியானா ஊமை ஆயிட்டான். கபிரியல் தானே வந்தது. வந்தவொடனே என்னங்க நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, வந்து இவனை ஊமையாக்கிட்டு போயிட்டீங்க. நான் எதிர்மறையாக பேசுகிறத விட அவன் ஊமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இவன் வார்த்தைக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்குது. இவன் தப்பாக பேசி கருவை என்ன செஞ்சிடக்கூடாது, கலைச்சிடக்கூடாது. நடந்துராது. ஆமென். கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறியது. ஸோ இவன் என்ன செஞ்சிட்டான், வந்து ஐ மீன் ஜீவன் போவதில்லைன்னு சொல்றாரு. 26 29 வரைக்கும் வாசிமா. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அந்த ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். ஸ்பிரிட், லெட் பை தி ஸ்பிரிட். கை தட்டுங்க. அடுத்த வருஷம் ஃபுல்லா தான். ஆமென். இங்கே பாருங்க, ஞானிகள் ஸ்டார்ஸு ஃபாலோ பண்ணி வந்தாங்க, மெய்ப்பர்கள் ஏஞ்சல்ஸை ஃபாலோ பண்ணி வந்தாங்க, சிமியோன் ஸ்பிரிட்டு ஃபாலோ பண்ணி நேராக வந்தான். கையை தட்டுங்க. ஆமென். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அடையாளம். ஞானிகளுக்கு ஸ்டாரு, மெய்ப்பர்களுக்கு என்னது, ஏஞ்சல்ஸ் வந்து சொன்னாங்க. இப்போ இந்த ஸ்டாரு கிராஸ் பண்ணுச்சுன்னா இவங்கெல்லாம் பார்த்துருப்பாயில மாட்டாங்களா? மெய்ப்பர்கள் ஸ்டாரை பார்க்கல. ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்டாரை பற்றி வேலையே இல்லை. இவனும் வந்து பாருங்கள், இவன் ஹை லெவல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு. இவன் ஆவியில் ஏவப்பட்டு தேவாலயத்துக்கு வரான். எங்கே சார் போகிறீங்க காலையில்? இல்லை, காலையிலேருந்து எனக்கு ஆலயத்துக்கு போகணும் போகணும் தோணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அங்கே இயேசு தூக்கிட்டு மரியாதை வரான். கைத்திருக்கோதா அவருக்கு. அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை பார்க்க வேண்டிய நீங்கள் உங்கள் ஆவியோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். இருப்பீர்கள் என்றால் உங்கள் கண்களில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை உங்கள் கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுவோம். கர்த்தரங்கள் ஆசிரியப்பா. தேங்க்யூ தம்பி சிமியோன். ஓகே. சகரியா, ஆ வாப்பா பார்த்து. ஏற்கனவே பேச மாட்டேன் நீ. இப்போ சகரியானா அவனை என்ன ஞாபகம் உங்களுக்கு? எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, தப்பு தப்பாய் பேசுவதை விட ஊமையாக இருப்பது நல்லது. எல்லாம் சொல்லுங்கள். ஊமை இல்லை, பெரிய சத்தியத்தை உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கிறேன். நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஆமாம். இதில் ஒரே ஒரு பிட்டை மட்டும் லைட்டாக பிச்சு ஒரு கிறிஸ்மஸ் மெசேஜ் கொடுத்துடலாம். ஆமாம், நான் உங்களுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கான மெசேஜ் மொத்தமாக கொடுத்துட்டேன். சகரியானா ஊமை ஆயிட்டான். என்ன வந்து இவன் கேட்குறான், இவன் கேட்க முடியாது. இப்போ நான் கேட்குறேன், கபிரியல் தானே வந்தது. வந்தவொடனே என்னங்க நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, வந்து இவனை ஊமையாக்கிட்டு போயிட்டீங்க. நான் எதிர்மறையாக பேசுகிறத விட அவன் ஊமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இவன் வார்த்தைக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்குது. இவன் தப்பாக பேசி கருவை என்ன செஞ்சிடக்கூடாது, கலைச்சிடக்கூடாது. சரி, ஜோம் பண்ணும்போது இப்போ கரு கலைஞ்சிடக்கூடாது, கலைஞ்சிடக்கூடாதுன்னு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தால் அப்படி ஜோம் பண்ணக்கூடாது. யுவர் நெகட்டிவ் ப்ரேயர் என்ன ஆகுதுன்னா, வில் மேக் அ நெகட்டிவ் இம்ப்ரெஷனை வந்து ஒரு ஃபீலை ஏற்படுத்தும், அட்மாஸ்பியர் ஏற்படுத்தும். வண்டியில் கிளம்பும் போது ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு ஜோம் பண்ணக்கூடாது. கிளம்பும்போது பாதுகாப்பாக போயிட்டு வரணும் ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ஜெபிக்கிறதுக்கு ஜெபிக்காமலே போயிட்டு வந்துடலாம்.
ஆண்டவரே நான் போகிற வழியில் லாரியில் மோதி நசுங்கிடக்கூடாது ஆண்டவரே, ஏறக்குறைய பாதி கொண்டுட்டேனே அவனை. எதிர்மறையாய் பேசுவதை விட சொல்லுங்க, என் கைகளினால் வாயை ஒத்திக்கொள்கிறேன், என்னை விட்டாலே நான் பேச மாட்டேன். ஸோ இவனை தண்டிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாரு, சாரி இவனை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாரு. அப்படிதான் எடுக்கணும், ஆசீர்வதிக்கிறதுக்காக. இவனுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, இது எப்படி ஆகும்ன்றான். சப்புன்னு வாயில கொடுத்துருங்க. யாரு? கபிரியல். எப்படி ஆகணும்? சப்புன்னு கொடுத்துட்டு எதுவுமே என்ன செய்யாத, கேட்காத. இப்ப இவன் தண்டிச்சானா ஆசீர்வதிச்சானா? ஆசீர்வதிச்சான். ஆமா, பெருச்சாளி தேவையெல்லாம் வீட்டுக்குள்ள வர பொந்த என்ன செஞ்சிட்டான், அடைச்சிருக்கான். அது ஆசீர்வாதமா சாபமா? அடைச்சிட்டான். தேவையெல்லாம் பேச பாட்டு. சரி, தண்டனை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் கண்ணை காலி பண்ணல, ஏன் காதை காலி பண்ணல? நீ செவிடா இருப்பாய், நீ குருடனா இருப்பாய் சொல்ல பார்த்தீங்களா, நீ ஊமையா இருப்பாய். அதுக்கு அர்த்தம் என்னன்னா கொஞ்ச நாள் அமைதியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ கண்ணை காலி பண்ணாலும் தேவையில்லாமல் சிருஷ்டிப்பு இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம், காதை மூடுனாலும் சிருஷ்டிப்பு வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் வாயை மூடு. இப்போ இவனால் என்ன செய்ய முடியல, பேச முடியல, பிள்ளை அது பாட்டு ஆரோக்கியமாக வளருது. ஆமாம், சில ஜபங்களை நிப்பாட்டிட்டாலே பிள்ளை ஆரோக்கியமாக வளர்ந்துடும். ஏன் வாயை தொட்டார்னா, மவுத் பீஸ் இஸ் த மேஜர் ஏரியா இன் இஸ் பாடி. இவன் வாய், இவன் உடம்புல, இவன் முகத்தில் உடம்புல ரொம்ப முக்கியமான ஏரியா எது? வாய். எல்லாம் சொல்லுங்க, என் உடம்புல ரொம்ப முக்கியமான ஏரியா என்னுடைய வாய். கரங்களை தட்டி கத்து நன்றி சொல்லுவோம். ஆமாம்.